ஜெயஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மிதுன ஆவணி மாத ராசி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா, ஆகஸ்ட் 16, 2024 வெள்ளிக்கிழமை மாலை 7:44 பிறக்குதுங்க. பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, துவாதசி திதியில் ஆவணி மாதம் வந்து பிறக்குது. இந்த ஆவணி மாதத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. இந்த ஆவணி மாதத்தில் வந்து மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் என்னைக்கு அப்படின்னா, 19ஆம் தேதி மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட்டில். அதே மாதிரி செப்டம்பர் 14, 15 மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம தினங்களாக இருக்குது. இந்த நாட்களில் வந்து முக்கியமான முடிவெடுக்கிறது, புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது, நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி லக்கி டேட்ஸு, இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் லக்கி டேட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்டில் 23, அதே மாதிரி செப்டம்பரில் வந்து 14ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் செப்டம்பர் 5, 14ஆம் தேதி வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கியான டேட்டு. லக்கி கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவரி கலர், அப்புறம் வந்து ஆலிவ் க்ரீனு, ஆரஞ்சு, இந்த மூணு கலருமே வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்குது. இதில் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க, சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த கலரை வந்து நீங்கள் அதாவது ட்ரெஸ்ஸாவோ அல்லது வந்து கர்ச்சீஃபாவோ வச்சுட்டு போனீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்குங்க. ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் தான். முன்பை விட, அதாவது முன்னாடி இருந்ததை விட, இந்த ஆடி மாதத்தில் இருந்ததை விட ஆவணி மாதத்தில் வந்து உங்களுக்கு மிக மிக சிறப்பான பலன்கள். தொழில் ரீதியாக வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகள் வந்து எடுக்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்களோ இந்த ஆவணி மாதம் அத்தனையுமே கை மேலே பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசி அதிபதி புதன், அவரே 3ஆம் இடத்துல தான் இருக்கார். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முயற்சிகள் எடுக்கும்போது அதுக்குண்டான பலன்கள் உங்கள் கை மேலே இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அந்த தொழில் ரீதியாக அலைச்சல்கள் உறுதியாக உண்டு. வெளிநாடு பயணங்கள், வெளி மாநில பயணங்கள்லாம் இருக்கும். ஆனால் அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த எதுக்காக அந்த பயணங்களை மேற்கொள்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், வெற்றியாகவும் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அதே மாதிரி உங்களுடைய ராசியாதிபதி புதன் வந்து வக்ரச்சனியோடைய பார்வையில் இருக்கார். வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நீங்கள் போய் ஜாமீன் போடுறது, தொழில் ரீதியாக நீங்கள் கேரண்டி கொடுக்கறது மற்றவங்களுக்கு, அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு லோன் கிடைக்கிறது, தொழில் ரீதியாக லோன் கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நாள் கிடைக்காமல் இருந்தால் கூட இந்த மாதத்தில் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது நீங்கள் மற்றவங்கள பற்றி பேசும்போது அது உங்களுக்கே தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணப்படலாம். அதே மாதிரி கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், ஒரு மெயில் அனுப்புறது, இந்த மாதிரி ஏதாவது கொட்டேஷன் ஃபில் பண்ணுறது, கம்பெனி சார்ந்த ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறது, அதை கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் வந்து நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா உங்களோட உங்களுக்கே தெரியாமல் உங்களையே மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக கையாள்றது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கவனமாகவும் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணாலும் அதை கவனமாக இருந்துட்டு அது பிரச்சனையே இல்லை. முக்கியமாக நீங்கள் கணக்கு வழக்கு, கேஷ் ஹேண்டில் பண்ணுறீங்க, செக்கு ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர் தானே அப்படின்னு சொல்லி ஏமாந்து நிற்க ீங்க கடைசியில் அவங்க உங்களையே முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால எந்த விஷயமும் இல்லை. இவர் என்னுடைய ஃப்ரெண்டு, இவர் எனக்கு தாய் மாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம் சனியும் புதனும் பார்க்குது. உங்களுடைய ராசியாதிபதி புதன் வக்ரச்சனியோடைய பார்வையில் இருக்குது. அது போக உங்களுக்கு 3ஆம் இடத்துல சுக்கரன், சூரியன் எல்லாமே இருக்குது. இந்த வக்ரச்சனியோடைய சனியோடைய பார்வையே வந்து கொஞ்சம் ரொம்ப பேடாக தான் இருக்கும். அதுவும் வக்ரச்சனியோடைய பார்வை ரொம்ப பேடு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, காரியங்கள் எடுக்கிறது, மற்றவங்கள பற்றி பேசுகிறது, அதுவும் 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள். இந்த கம்யூனிகேஷன் விஷயங்களில் கவனமாக இல்லை அப்படின்னா அதுக்குண்டான
எதிர்வினையும் நீங்கள் மட்டும்தான் வந்து சந்திக்க போகிறீங்க. அதுக்காகத்தான் மிதுன ராசி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, ஆனால் யோசிக்காமல் ஹெல்ப் பண்ணுறனால அதனால் நீங்களே அதுக்கு பிரச்சனையும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது யோசித்து முடிவெடுக்கணும். கொஞ்சம் அந்த விளையாட்டுத்தன்மையை இந்த மாதம் தனியாக ஒதுக்கி வச்சுருங்க. ஒரு விஷயம் செய்கிறோம், இந்த காரியம் செஞ்சால் அதனால் என்ன விளைவு ஏற்படும், நன்மை தீமை என்ன அப்படிங்கிறத யோசித்து செஞ்சிட்டிங்கனாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான மாதம்தான். உத்தியோகத்தில் இருக்கவங்க மறுபடியும் கவனமாக இருக்கணும். காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக மாணவர்கள் செய்யாத தப்புக்கு பனிஷ்மெண்ட் வாங்குற மாதிரி வந்துடும். அதனால் வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடங்க. அது எப்போவுமே மிதுன ராசிக்கு சம்டைம் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அது இயல்பாக மிதுன ராசிக்கு 90% அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் சொல்கிறத என்றைக்கு நீங்கள் கேட்டு நடக்கிறீங்களோ அன்றைக்கி 100%க்கு 100% உங்களுக்கு சக்ஸஸ் தான். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அறிவாளிகள், ஆனால் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். உங்கள் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, ஆனால் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது பண்ண மாட்டேங்கிறீங்க. 100% அதுக்குண்டான எஃபெக்டை போட்டிங்க அப்படின்னா 200% உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இதுதான் எல்லாமே யோசித்து மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நபர் தான். ஏன்னா புதன் தான் புத்திசாலிக்குண்டான கிரகம், எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து ஈஸியாக தப்பிக்கக்கூடிய கிரகம். பட் ஆனால் அதோடைய ராசி அதிபதி தான் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் வந்து சம்டைம் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனம் அப்படிங்கிறது, அசால்ட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் தான் உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளுமே வந்து மிஸ் ஆகும். அதனால் கவனம் தேவை, கூடுதல் கவனம் தேவை. படிக்கக்கூடியவங்க படிப்பில் தான் ஆர்வம் இருக்கணும். உங்களுக்கு 4ஆம் அதிபதி வக்ரச்சனியுடைய பார்வையில் இருக்கார். படிப்பு நீங்கள் புக் எடுத்தாலே செல்ஃபோன் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் பக்கம் போகலாம் அப்படிங்கக்கூடிய அந்த மென்டாலிட்டி வந்துடும். படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டனால் உங்களை நீங்கள் எடுத்தக்கூடிய முயற்சிக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து இடமாற்றம், அதாவது ரொம்ப நாளாக ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி பிரயாணங்கள் மேற்கொள்கிறது மூலிமா உங்களுக்கு ஆதாயமும் உண்டு. ஒரு சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பத்திரப்பதிவு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகும்போது லேண்டு வாங்கும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படின்னு ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்குங்க. உங்களுக்கு முக்கியமானவங்க உதவி கேட்குறாங்க அப்படின்னா அந்த உதவி செய்கிறது தப்பில்லை. அந்த உதவியினால் நமக்கு என்ன மைனஸ் வருது, நமக்கு பின் விளைவு என்ன அப்படிங்கிறத யோசிச்சுட்டு உங்களுக்கு உண்டான வெல்விஷத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லலை, பட் ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த பாதகமும் வந்துடக்கூடாது. அதுக்காக உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உறுதியாக இந்த மாதம் உண்டு. அதே மாதிரி நல்ல வருமானம், திடீர் லாபங்கள், அதிர்ஷ்டங்கள் உறுதியாக உண்டு. நீங்கள் வந்து பெண்கள், இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. புதிய புதிய முயற்சிகளாக எடுங்க, அது வந்து உங்களுக்கு அனுகூலமாகவும் சக்ஸஸ் ஆகும். புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பரான மாதம். வீட்டில் இருக்கவங்க வந்து அதுக்கு உண்டான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும், உங்களுக்கு சுமூகமாக இருக்கு. மெயினாக அவங்க கணவனோ அல்லது மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போனீங்கன்னா ஒருவர் மூலிமா இன்னொருத்தருக்கு ஆதாயம், கணவன் மூலிமா மனைவிக்கும் மனைவி மூலிமா கணவனுக்கும் உறுதியாக ஆதாயம் உண்டு. சொத்து பத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் தேடி வருது. ஒரு சிலருக்கு அந்த தாயார் வழி சொத்துக்கள்லாம் வரும். தாயாருடைய சொத்து வந்து பிரியாமல் இருந்திருக்கும், இப்போல்லாம் அது வந்து அந்த பாகப்பிரிவினைன்னு சொல்கிறதெல்லாம் வரும். சகோதரனுடைய ஆதரவு, உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு பலமாக இருக்கும். அவர்கள் மூலிமா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஆண்டு இது. இந்த அற்புதமான மாதம் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, முக்கியமாக மிதுனத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க, அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலவங்களுக்கு எதிர்பார்க்காமல் அதிர்ஷ்டங்கள்லாம் தானாக தேடி வரும். வெளிநாடு பிரயாணம் போகிறது, வெளிநாட்டில் உங்களோட நிகழ்ச்சிகள் வந்து அங்கீகரிக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள், பாராட்டு அவார்டு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். வேலைக்கு இவ்வளோ நாள் வேலையே எனக்கு இல்லை, வேலைக்கு போகணும்னு நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்காது உங்களுக்கு. ஆனால் இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வாங்க, உடனே அடுத்த நாளே உங்களுக்கு வேலைக்கு கூப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக உண்டு. உங்களுடைய உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும்.
உங்களுக்கு ஆறாம் இடத்த வக்ரச்சனி பார்க்குது, நீங்கள் வந்து ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு அலட்சியப்படுத்துனீங்கன்னா அது வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு செலவு வைக்கும். அதனால் மருத்துவ செலவு இந்த மாதம் உறுதியாக உண்டு. அதனால் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை தருங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது, அதிர்ஷ்டகரமான மாதமாகவும் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.